ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் டேம் ஒன் பேஜ் நம்பர் 27 எக்ஸசைஸ் 2.4 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரைட் த ஃபாலோவிங் நம்பர்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர். இதில் வந்து அசெண்டிங் ஆர்டர் படி, அதாவது அசெண்டிங் ஆர்டர் நம்மளுக்கு தெரியும் ஏறு வரிசை, சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் வரைக்கும் நம்ம வந்து ரைட் பண்ண போகிறோம். இதில் பாருங்கள் 7 சம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எது சின்ன நம்பர் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதில் பாருங்கள் 7, 9, 7, 5, 8 இருக்குது. இதில் சின்ன நம்பர் என்ன? ஃபஸ்ட்டு 5, 4, 3, 6. அடுத்து பாருங்கள் 7ல் 2 நம்பர் இருக்குது. அடுத்து 6 சேம் ஆகிருக்கு. அடுத்து 3 சேம் ஆகிருக்கு. அடுத்து பாருங்கள் இங்கே 1 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு சின்ன நம்பர் என்ன? இந்த நம்பர் தான், 1 தான், 4 விட சின்ன நம்பர். ஸோ 7, 6, 3, 1. அடுத்து வந்து 7ல் 1 நம்பர் தான் இருக்குது, 7, 6, 3, 4. அடுத்து 8ல் 1 நம்பர் தான் இருக்குது, 8, 9, 1, 8. அடுத்து லாஸ்ட் 1 9, 9, 8, 7. இங்கே என்ன போடுவோம்? இதை விட இது சின்னது. ஸோ இங்கே வந்து என்ன போடுவோம்? குறுகிய பகுதியை போடுவோம். ஸோ லெசன், எல்லாத்துலேயுமே லெசன் போடுவோம் நம்ம. அதாவது இதை விட இது சின்ன நம்பர், இதை விட இது சின்ன நம்பர், இதை விட இது சின்ன நம்பர். குறுகிய பகுதி பக்கத்தில் சின்ன நம்பர் வரும், பெருசாக உள்ள இதில் பெரிய நம்பர் வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு எது சின்ன நம்பர்னு சொல்லி பார்ப்போம். இதில் 4, 3, 3, 2, 2 இருக்குது. அப்போ 2ல் 1, 1 தான் இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிடுங்க, 2, 4, 7, 3. லெசன் போட்டுருங்க, அதாவது அசெண்டிங் ஆர்டர்னால் லெசன் போட்டுருங்க. அடுத்து பாருங்கள் 3 சம்திங்கில் எது வந்து லீஸ்ட்டுன்னு பாருங்கள், சின்ன நம்பர்னு பாருங்கள். அப்போ இங்கே பாருங்கள் 3, 3 சேமாக இருக்குது 3 இதுலேயும். அடுத்து இங்கே 0 இருக்குது, இங்கே 1 இருக்குது, 2 இதில் 0 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ 0 தான் சின்ன நம்பர். 0க்கு அப்புறம் உள்ள நம்பர் பாருங்கள், இங்கே 9 சேமாக இருக்குது. அடுத்து 6 இருக்குது, இங்கே 9 இருக்குது. அப்போ 6 தான் சின்ன நம்பர், 3, 0, 9, 6. அடுத்து பாருங்கள் இந்த நம்பரில் 0 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ இதுதான் சின்ன நம்பர், 3, 0, 9, 9. லெசன் போட்டுருங்க. அடுத்து லாஸ்ட்டாக உள்ள 3, 1, 7, 2. அடுத்து பாருங்கள் இதுதான் லாஸ்ட் நம்பர், 4, 0, 9, 6. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து 5, 5, 4, 9, 9 இருக்குது. அப்போ 4 தான் சின்ன நம்பர், 4, 3, 2, 5. லெஸ் தென் அடுத்து பாருங்கள், அடுத்து பெரிய சின்ன நம்பர் பாருங்கள், இங்கே 5, 2 சேமாக இருக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் டிஜிட்டை பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கே 6 இருக்குது. அப்போ 2 தான் சின்ன நம்பர், 5, 2, 0, 1. லெஸ்ஸன் அடுத்து 5, 6, 2, 7. லெஸ்ஸன் அடுத்து 9ல் 2 நம்பர் இருக்குது. அடுத்த டிஜிட்டை பாருங்கள், இங்கே 9, இங்கே 8 இருக்குது. அப்போ 8 தான் சின்ன நம்பர், 8, 9, 8, 0, 1. லெஸ்ஸன் அதுக்கப்புறம் லாஸ்ட் 1 9, 9, 9. இதே போல் ரைட் த ஃபாலோவிங் நம்பர்ஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டரை ரைட் பண்ண போகிறோம். அதாவது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் வரைக்கும் இறங்கு வரிசை அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதில் பாருங்கள் சம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா 3000 சம்திங், 3000 சம்திங், 1139, 3000, அதுக்கப்புறம் 6544 இருக்குது. ஸோ பிக்கஸ்ட் நம்பர் இது தான், 6544. நெக்ஸ்ட்டு பெரிய நம்பர் என்னன்னு பாருங்கள். இதில் எல்லாத்துலேயும் 3 இருக்குது. செகண்ட் டிஜிட் பாருங்கள், இதில் 4 இருக்குது, இதில் 6 இருக்குது, இதில் 2 இருக்குது. ஸோ இதில் பெரிய நம்பர் 6. ஸோ இதை வந்து ரைட் பண்ணிடுங்க. இந்த இடத்துல என்ன போடணும்? கிரேட்டர் தென் போடணும். இதை விட இதான் பெரிய நம்பரில் வரும், 6, 3, 6, 7, 0. கிரேட்டர் தென் அடுத்து பாருங்கள் 4, 3, 4, 3, 5. கிரேட்டர் தென் அடுத்து லாஸ்ட் 1 3, 2, 6, 7. கிரேட்டர் தென் லாஸ்ட் 1 என்ன? 1, 3, 9. அடுத்து நெக்ஸ்ட் 1 பாருங்கள், இதில் எது பெரிய நம்பர்னு? 2, 3, 2, 2, 9 இருக்குது. ஓ 9 தான் பெரிய நம்பர். இது ஃபஸ்ட்டு ரைட் பண்ணுங்கள். டிஜிட்ஸை பார்த்துக்கோங்க. இதில் வந்து 2 டிஜிட்ஸ் 3 டிஜிட்ஸ் தான் இருக்குது, மற்ற எல்லாத்துலேயும் 4 இருக்குது. டிஜிட்ஸ் கம்மியாக இருந்தால் அது சின்ன நம்பர், டிஜிட்ஸ் அதிகமாக இருந்தால் அதை பெரிய நம்பர். 9801 கிரேட்டர் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள் 3605. நெக்ஸ்ட்டு இங்கேயும் 2727 இருக்குது, 8 இருக்குது. இந்த லாஸ்ட் டிஜிட்டை பாருங்கள், இங்கே 5 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ 5 தான் பெரிய நம்பர், 2785. கிரேட்டர் தென் 2782. கிரேட்டர் தென் 236. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் பெரிய நம்பர் பாருங்கள், 8979. கிரேட்டர் தென் அடுத்து 7801 பெரிய நம்பரு. அடுத்து எல்லாமே என்னவாக இருக்குது? 6ல் இருக்குது. செகண்ட் டிஜிட் பாருங்கள், இதில் 9 இருக்குது, இதில் 8 இருக்குது. ஸோ 9 ரெண்டு இதுலேயும் பாருங்கள், நெக்ஸ்ட் டிஜிட் இங்கே 9 வருது, இங்கே 8 வருது. அப்போ 9 தான் பெரிய நம்பர். ஸோ 6998 கிரேட்டர் தென் அடுத்து வந்து 6 9
எயிட் செவன் இந்த நம்பரை எழுதிருங்க. அடுத்து லாஸ்ட் ஒன் என்ன, சிக்ஸ் எயிட் நைன் எயிட், இதான் லாஸ்ட் ஒன். அடுத்து பாருங்கள், அரேஞ்ச் த மைல் ஸ்டோன்ஸ் கிவன் பிலோ இன் போத் த ஆர்டர்ஸ். இது என்ன செய்யணும், ஒரு இடத்துலேருந்து கிளம்பும்போது எத்தனை கிலோமீட்டர் நம்ம கிராஸ் பண்ணுறேன்னு சொல்லி இந்த சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் வரைக்கும் அரேஞ்ச் பண்ண போகிறோம். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இதில் சின்ன நம்பர் என்ன, அசெண்டிங் ஆர்டர் படி அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, இங்கேருந்து போகிறதுக்கு உள்ள அசெண்டிங் ஆர்டர் படி அரேஞ்ச் பண்ணோம்னா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜீரோ கிலோமீட்டர் வரேன், அசெண்டிங் ஆர்டருக்கு என்ன போடுவோம், லெஸ் தென் போடுவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து இதை விட ஸ்மாலஸ்ட் டிஜிட் இருக்கிறது 495 கிலோமீட்டர் லெஸ் தென். அடுத்து பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே வந்து டூ இருக்குது, இங்கே இங்கே ரெண்டுலேயும் ஒன்று இருக்குது, ஒன்றுக்கு பக்கத்தில் அடுத்து சிக்ஸ் இருக்குது, இங்கே ஃபோர் இருக்குது. ஸோ ஃபோர் தான் சின்ன நம்பர், 4420 கிலோமீட்டர் லெஸ் தென் லாஸ்ட் ஒன் கிலோமீட்டர். அடுத்து கடைசியாக என்ன இருக்குது, 2650 கிலோமீட்டர் அசெண்டிங் ஆர்டரில் எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு டிசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டரில் எழுதும்போது என்ன செய்வோம், ஃபஸ்ட்டு வந்து இங்கேருந்து போகையில் ஜீரோ கிலோமீட்டர், அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா கடந்து கடந்து நம்ம போய்கிட்டு இருப்போம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பியில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஜீரோ கிலோமீட்டர், அதுக்கப்புறம் 495, அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போகிறோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போகிறோம், லாஸ்ட்டாக ஃபுல்லாக கடந்துட்டோம். இப்போ அங்கேருந்து ரிட்டர்ன் வரையில், டிசெண்டிங் ஆர்டர்னால் இறங்கு வரிசை, அங்கேருந்து ரிட்டர்ன் வரையில் என்ன செய்வோம், ரிவர்ஸில் ரைட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ரிவர்ஸில் ரைட் பண்ணிக்கோங்கன்னு, அப்போ இதை அப்படியே ரிவர்ஸில் ரைட் பண்ணுங்க, ரைட் பண்ணுங்கள். அப்போ 420 கிலோமீட்டர் கிரேட்டர் தென் 495 கிலோமீட்டர் கிரேட்டர் தென் ஜீரோ கிலோமீட்டர். அடுத்த ஆக்டிவிட்டியை பாருங்கள், ரைட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் ஈச் கிளாஸ் இன் யுவர் ஸ்கூல், அரேஞ்ச் தம் இன் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர். உங்கள் ஸ்கூலில் உள்ள கிளாஸ் ஸ்ட்ரென்த்தை வச்சு அதை அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டரில் ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது திங்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டரில் ரைட் பண்ணி பாருங்கள்.